வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல நாம பார்க்க போறது முலாம்பழம் ஜூஸ். இதுக்கு ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக ஜூஸ் பண்ண போகிறோம். முலாம்பழம் ப்ரௌன் சுகர் வச்சு பிளைனாக ஒரு ஜூஸும், முலாம்பழம் ஒரு டம்ளர் பால், பனங்கற்கண்டு தேவையான அளவு சேர்த்து முலாம்பழம் மில்க் ஷேக்கும் பண்ண போகிறோம். வாங்க இது ரெண்டுத்தையும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முலாம்பழத்தை கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அரிஞ்சிக்கலாம். முதல்ல இப்போது ஒரு குழிக்கரண்டி மாதிரி சின்னதாக வச்சு நடுவில் இருக்க இந்த விதைங்களை எடுத்துடலாம். இப்போ இந்த இந்த குழிக்கரண்டிலேயே நம்ம இந்த முலாம்பழத்தை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். எல்லா முலாம்பழத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முலாம்பழத்தை அரைச்சிட்டு வந்துட்டோம். டம்ளரில் போட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரில் முலாம்பழத்தை திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச முலாம்பழம் மில்க் ஷேக்கை டம்ளரில் ஊற்றிடலாம். குட்டி குட்டியாக இந்த முலாம்பழத்தை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது மேலே கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ முலாம்பழம் மில்க் ஷேக்கும் முலாம்பழத்தில் ஜூஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை அப்படியே குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த முலாம்பழம் ஜூஸையும் மில்க் ஷேக்கையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான்